ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடு வந்துட்டு அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா தானியமோ இல்லை தீவனமோ எதையாச்சும் வந்து தின்னுட்டு வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு அமிலத்தன்மை வந்துட்டு வயிற்றில் ஃபார்ம் ஆகும் அசிடி மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இது எப்படி நம்ம சரி செய்யுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் அதுக்கு என்னென்னலாம் மூலிகைகள் மூலயமா நம்ம வீட்டிலே எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பாருங்கள் முன்னாடி நம்ம சேனலுக்கு புது விவாசரிச்சால் வந்து நீங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட் பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அனுபவ பூர்வமாக புது விவசாயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம சேனல் வந்து சஜஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது சோர்ந்து போய் அதாவது பார்த்திங்கன்னா இது எப்படின்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆடு வந்துட்டு நீங்கள் ரெகுலராக இருக்கிறத விட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதனுடைய நடவடிக்கையில் சேஞ்ச் இருக்கும் திடீர்னு ஆடு சோர்ந்து இருக்கும் அது நிலையற்று போய் இருக்கும் நிலையற்ற தன்மையில் இருக்கும் அது பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரியே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாது வயிறு லைட்டாக உப்புசமாக உப்புசமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் லேசாக கழிய கூட செய்யும் இது எல்லாமே கழகிறது எல்லாமே அப்புறம் தான் உப்புசம் கூட சொல்ல முடியாது இதில் இது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆடு பார்க்கும்போது தெரியாது தனியாக நிற்க நின்றுக்கிட்டே இருக்கும் ஒரு இடம் நின்றுட்டு அசை போட பாட போட அசை கூட போடாது அப்படியே தலையை தொங்க போட்டு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு அதாவது ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயோ ஆடு எப்பையும் போல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் இது அப்படி தான் எப்பையும் போல் இல்லை இதனோட நடவடிக்கை சேஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படி இருக்கும்போது ஆடு வெளியே எங்கேயோ போயிட்டு வந்து என்னத்தையே தின்னுட்டு வந்துடுச்சு அதனால தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் சாரி ஓகே இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஒரு வெத்தலை வந்துட்டு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க அஞ்சு வெத்தலை அப்புறம் மிளகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு ஓகேங்களா உப்பு இது இது மூணுத்தையும் வெத்தலை மிளகு உப்பு இது மூணுத்தையும் வந்துட்டு அரைச்சிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அரைச்சிட்டு நாட்டு சர்க்கரையாக கூட சேர்த்து அரைச்சிக்கணும் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் அரைச்சி இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அதை வந்துட்டு பெசஞ்சி ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு நாக்கில் நல்லா தடைவிட்டு அதுக்கப்புறம் அது கொடுக்கணும் ஓகேங்களா ரெண்டு தடவை நாக்கில் எதுக்கு தடவை அப்படின்னா உமினி சுரக்கம் அதுக்கு தான் தடவுறுது அது எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாக்கில் ஒரு ரெண்டு தடவை தடவிட்டு அப்புறமேட்டு கொடுக்கணும் இது வந்துட்டு வந்துன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் தான் அந்த இந்த அமிலத்தன்மையெல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சதுக்கான முன்னாடி வைத்தியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் கே இதெல்லாம் பண்ணி கேட்கலாம் அதுக்கு அடுத்த வைத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அந்த அமிலத்தன்மையை ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு வெத்தலை மறுபடியும் அகைன் அஞ்சு வெத்தலை எடுத்துக்கோங்க கூட அப்புறம் பெருங்காயம் ஒரு ரெண்டு பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பெருங்காயம் அப்புறம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகாய் காஞ்ச மிளகாய் வர மிளகாய் சொல்லுவேன்ல காஞ்ச மிளகாய் அது ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பெரண்டை கடிச்சிச்சின்னா வச்சோங்களேன் ஒரு ஐந்து இனுக்கு அது சின்ன சின்னதாக நீட் நீட்டாக இருக்கும்ல புல் புல்லாக அதில் ஒரு அஞ்சு இனுக்கு எடுத்துக்குங்க பிறண்டை அப்புறம் இது கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் மிளகும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க இந்த சீரகம் மிளகையும் வந்துட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சொன்ன இது எல்லாத்தையுமே சேர்த்து அதாவது வெத்தலை பெருங்காயம் இஞ்சி வர மிளகாய் அப்புறம் பெரண்டை அப்புறம் இந்த சீரகம் ஊற வச்சிது மிளகு ஊற வச்சது இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நாட்டு சர்க்கரையாக கூட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தொட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து பேஸ்ட்டு மாதிரி இது ரெண்டு மூணு வாட்டி தேய்ச்சிட்டு நாக்கில் அப் அப்புறம் கொடுக்கணும் இந்த இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு நாக்கில் வந்துட்டு உமி நீர் சுருக்கும் அந்த உமிநீரா நீராக சு கலந்து கொடுக்கணும் இது வந்து நோட்டு இங்கே வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் உமிநீரா கூட கலந்து நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த நீர் உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த அமிலத்தன்மையை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டைலூட் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த உமிநீரை கூட கலந்து கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் கையில் எடுத்து கொடுக்கக்கூடாது சில்வர் ஸ்பூனில் தான் எடுத்து கொடுக்கணும் ஓகேங்களா சில்வர் ஸ்பூனில் நல்ல ஸ்பூன் நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய ஸ்பூனாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதில் போட்டு எடுத்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதுக்கு ரெடியூஸ் ஆகிடும் ஆனால் இன்னொரு விஷயம் நான் ஒரு விஷயம் நல்லா இம்பார்ட்டண்டான விஷயம் ரெண்டு விஷயம் தான் உமிநீரை களை உமிநீரை கூட கலந்து கொடுக்கணும் உப்பு வந்துட்டு கல்லு கல் கல்லூப் அரைச்சது கூட சேர்த்துக்குங்க கடையில் வாங்குற உப்பு வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஒரு வாட்டி கொடுத்துட்டு ரிசல்ட் இருக்காது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாச்சு கொடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேப்பில் பத்து நிமிஷத்துக்கு கேப்லான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வாட்டி நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அங்கே அந்த அந்த அமிலாத்தன்மையெலாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும் ஆடுகளுக்கு வந்துட்டு இறப்பை வந்துட்டு குறைக்கலாம் அப்போ ஏன்னா அது மூலிமா நிறைய இருக்குது பார்த்திங்களா அந்த இறப்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராச்சும் இருக்காங்க யாராச்சும் பக்கத்தில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் என்னைய நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் சேனலோட ஆஃபீஷியல் ஐடி அங்கே ஃபாலோ பண்ணி பர்சனல் அக்ஸஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வேறு எதனா வீடியோ மழை கீழே தலைப்பில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் கைஸ் ஹாவ் அ கிரேட் டே பை பை சீ யு த நெக்ஸ்ட்டு வீடியோ தேங்க் யூ